டீ காபி காபி டீ பான் பரா டீ காபி காபி ஊதுபத்தி இருக்குமா? நான் மளிகை கடையா வச்சிருக்கேன். சிகரெட்டு பா. இந்த டீ காபி காபி டீ டீ. யோ இங்க வா. என்ன அட வாயா. காபி இருக்கா? எவ்வளவு குடம் வேணும்? ஒரு சிங்கிள் கப் வேணும். அல்பம் குடி. என்ன காபி இது? என்னயா சக்கரைய இல்ல? வாய தர. எதுக்கு சக்கரை போடையா? நடமாடும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். ஸ்விம்மிங் பூல் இருக்கா? செருப்பு பிஞ்சிரும். நாட்டுல அவன் தண்ணி இல்லன்னு கஷ்டப்படுறான். வா, கூவாத்துல குனிய வச்சு உன்னை குளிப்பாட்டுறேன். பட்டர் பிஸ்கட் இருக்கா? பட்டர் இல்லாத பிஸ்கட் தான் இருக்கு. இன்டர்வியூக்கு அவசரமா வந்துட்டேன். பிளேட் இருக்கா? ரொம்ப இருக்கு குனி, கழுத்தா இருக்கிறேன். ஷேவ் பண்ணியா? ஷேவிங்க கை வைக்க கூடாது. நீயே பண்ணிக்க. கண்ணாடி பின்னாடி வச்சிருக்க, பாத்துக்க. என்ன பண்றது, இன்டர்வியூ போனா வேலை கிடைக்க மாட்டேன். இதெல்லாம் விட்டு வை, உனக்கு கமிஷன் தரேன். வணக்கம் சார். உன் பேர் என்னப்பா? கூ ரங்கு. குரங்கா? வா. கருங்குரங்க உட்காருங்க. தேங்க்யூ. நான் சில கேள்விகள் கேட்பேன், நீங்க புத்திசாலித்தனமா பதில் சொல்லணும். உலகத்துல ஒன்னா நம்பர் உண்மை ஒன்னு சொல்லு பாக்கலாம். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் உண்மை நீங்க அறிவாளின்றதுதான். சரி, உலகத்துல ஒன்னா நம்பர் பொய் ஒன்னு சொல்லு பாக்கலாம். உலகத்திலே ஒன்னா நம்பர் பொய் இப்ப சொன்ன உங்களை அறிவாளினாதான் சார். இந்த இன்டர்வியூ நான் தள்ளி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன சபாநாயகரா இருந்தாரா? இன்டர்வியூ கூட தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாரு. அட நீ வேற மூடு சரியில்லைன்னு தான் ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி வச்சான் அவன். அப்புறம் எப்படிதான் நடந்தது? சரியான மாங்கா மடையனா இருப்பான் போல இருக்கு. இவனை வேலைக்கு வச்சானே அவன் பயங்கர தேங்காய் மடையன். வாத்து மடையனுங்க இல்ல, மேத மகா மேத. யோ குட் மார்னிங். யார் உள்ளார விட்டது? ஏன் இன்டர்வியூ இங்க பாதியிலே நிக்குது? வெளியே ட்ரே இருக்கு, போய் பிசினஸ் பண்ணு. யோ கெட் அவுட் ஆயிட்டே. யோ முதலாளி இன்டர்வியூக்கு வந்திருக்காரையா? ஓஹோ, இங்க முதலாளியே இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கறங்களா? யோ முதலாளி இன்டர்வியூக்கு வந்திருக்காரையா? நான் என்ன, அவர் பியூன் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு சொன்னேன். ஐயோ முதலாளி இன்டர்வியூக்கு வந்திருக்காரையா? அந்த ஆள் இன்டர்வியூ வந்தா நீ டென்ஷன் ஆவற. ஐயோ 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 முதலாளி இன்டர்வியூ. மிஸ்டர், முதலாளி இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். ஐயோ, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ல, நாட்டுல எவ்வளவு பேரையா கிளம்பிருக்கீங்க? உன்ன இன்டர்வியூ பண்ணா நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்ப நீ யாரு? நான் தான்டா முதலாளி. முதலாளி முதலாளி கடவுளின்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி முதலாளி முதலாளி. இந்த ஒரே பாட்டை பாடி நாட்டை கெடுத்துருங்களா? வேற பாட்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். பொல்லாத ஆளு நீ. வேலை தேட நேரத்திலேயே சுயமா வேலை பாக்குறியே, அந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப வேலை ஓகேவா? நீ ரெண்டு கேள்வி கேளு, அந்த கேள்வியோட தரத்தை பொறுத்து உனக்கு வேலை தரேன். நான் கேள்வி கேட்கணுமா? என்ன, இந்த ஆபீஸ் உல்டாவா இருக்கு. சரி கேக்குறேன். ஒரு லாரி நடு ரோட்ல வேகமா வந்துட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு வாத்து குட்டம் ரோட கிராஸ் பண்ணிடுச்சு. சரி, எல்லா வாத்தும் ரோட கிராஸ் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு வாத்து குஞ்சு மட்டும் ரோட்ல அனாதையா மாட்டிக்குச்சு. அந்த லாரி நேரா வந்து சடனா வாத்து குஞ்சு முன்னாடி பிரேக் போட்டான். உடனே அந்த வாத்து குஞ்சு அப்படியே திரும்பி பார்த்து அந்த லாரி டிரைவரை பார்த்து ஒன்னு சொல்லிச்சு. உடனே அந்த லாரி சர்ன்னு பின்னாடி போயிடுச்சு. அந்த வாத்து குஞ்சு அந்த லாரி டிரைவர்கிட்ட என்ன சொல்லிருக்கோம்? என்ன சொல்லுச்சு? பேக் 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 சொல்லிடுச்சு. லாரி பின்னாடி போயிடுச்சு. அடுத்த கேள்வி, இந்தியாவிலே நீளமான டாய்லெட் கக்கூஸ் எது? எது? இந்தியன் ரயில்வே டிராக், ரயில் போகும் தண்டவாளம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்க போனாலும் டர்புர்னு அடிச்சுக்கலாம். பயங்கரமான ஆள்ரா நீ. வேலை ஓகேவா? நீ கேட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி வேலை தரதுன்னா ஆபீசர் உத்தியோகமா? எஸ், டாய்லெட் இன்சார்ஜ். It is very nice, no? ஏய், என்னடி பண்ற? சும்மா டைம் பாசிங் கண்ணா. முதல்ல பரீட்சையில பாஸ் பண்ணுவியா?
அப்புறமா டைம் பாஸ் பண்ணலாம். ஏண்டி வீட்ல யாரோ மாம உன் பின்னாடியே சுத்துறதா சொன்ன, அதுவும் நல்லவன் சொன்ன, அப்புறம் ஏண்டி இவன்? ஆனா இவனை கெட்டவன் சொல்லலையே. அப்ப நாட்டுல நடமாடுற ஒரு நல்லவனையும் விடுறதா உத்தேசம் இல்ல? அப்படித்தானே தாயி, எனக்கு ஒருத்தன விட்டுடுறி. ஏண்டி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, இது கூட நான் செய்ய மாட்டேனா? வேணா இவன் எடுத்துக்கிய. வெத்தங்கட்டவளே பங்காடி போடுறீங்க, வாங்கடி கிளாஸுக்கு. நீங்க ஊர்ல ஹலோ சார், உங்களை தான் வாங்க. இந்த மாதிரி வண்டி எல்லாம் நம்மளால ரிப்பேர் பண்ண முடியாது. இத்தனை நாள் கழிச்சு சொன்னா எப்படி சார்? எத்தனை நாள் கழிச்சு சொன்னா? இப்ப வண்டி எடுத்துட்டு போறியா இல்ல அப்பளமா நொறுக்கி உன் கையில கொடுக்கவா? டேய் சம்பட்டி எடுத்துட்டு வாடா. அப்ப நான் வரேன். பை பை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. மஞ்சு மஞ்சு, யாருக்குமா லெட்டர்? என் ஆறுயிர் மஞ்சு, உன்னை எத்தனையோ முறை கேட்டாகிவிட்டது, இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோ? இப்படிக்கு ஐயோ, என்னடி இது கேக்குற? இல்ல பிரபுர பாரு, என்னடி திரும்பிக்கிற? யார் அவன்? எனக்கு எப்படி தெரியும்? திமுரா படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரியா? அம்மா சும்மா பேசாத, நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எவ்வளவு நெஞ்சழுத்தண்டி உனக்கு, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சமாவது பயப்படுறியா? யாரோ யாருக்கோ எழுதுன மாதிரி இவ்வளவு அலட்சியமா இருக்கியே, பதில் சொல்லுடி. என்ன என்னமா பண்ண சொல்ற? யாரோ லவ் லெட்டர் எழுதினா நான் என்ன பண்ண முடியும்? யாரடி அவ? எனக்கு என்ன தெரியும்? இந்த லெட்டர்ல எழுதிருக்கானே, இதுக்கு முன்னாடியே உன கேட்டிருக்கேன்னு. அப்ப அவன் யாரோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குமேடி. இத பாருமா, யாரோ எதையோ எழுதினா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் யாரையும் லவ் பண்ணல, எனக்கு யாருன்னு தெரியாது. ஒரே பொண்ணாச்சும்பிள்ளைங்க செய்யற தப்புக்கு செத்தவங்க தாண்டி அழுகணும். அம்மா என்னை நம்ப மாட்டியா? உன்னை நம்புறதுக்கு என்ன இருக்கு? நீ ரொம்ப அழுத்தமானவ. இந்த லெட்டரை யார் எழுதினானு உனக்கு கண்டிப்பா தெரியும். சொல்லு, இந்த லெட்டரை யார் எழுதினா சொல்லுமா? எனக்கு தெரியாது. பொய்யே திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மையாயிடாது, நிஜத்து சொல்லுடே. மா நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இனிமே நான் வேணா ஸ்கூலுக்கு போல, இதோட இதை விட்டுடு.
இந்தா மம்முட்டி ஸ்வீட்டு. என்ன மா என்ன விசேஷம்? ஸ்வீட் தர? ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டியா? இல்ல மச்சி, உன் தங்கச்சி தான் ஒர்க் அவுட் ஆகல, பால்காரன் ஓடி மூடிட்டு இருக்க வேண்டியதானே. முத முதல்ல வேலை கிடைச்சிருக்கு, அது ரெக்கமெண்டேஷனே இல்லாம வேலை கிடைச்சிருக்கு, எடுத்துக்கோ. சும்மா ஒரு தமாஷைக்கு சொன்னையா, அதுக்குள்ள இப்படி கோச்சுக்கிட்டியா? தங்கச்சி பத்தி பேச உங்களுக்கு எல்லாம் தமாஷா போச்சு. இந்த கருங்குரங்க ஸ்வீட்ஸ் திருந்தவே இல்ல. எங்க டைபிஸ்ட் மேனேஜர் கூட போயிருப்பா. பால்டே, இந்த ஸ்வீட் ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்காது, இதையும் தள்ளி வச்சிட்டியா? டேவிட், இந்த ஸ்வீட் தெரிஞ்சுக்கா, குழாயில தண்ணி வருது. கடும் உழைப்பாளி ஏகாம்பரம், ஏகாம்பரம் இவ்வளவு மீந்து போச்சு, சாப்பிட்டு பாப்போம். சீக்கிரம் சாப்பிடுங்க, வந்ததே லேட், சும்மா பேசிக்கிட்டு. பாலையாவது கொண்டு வா. மஞ்சு, எத்தனையோ முறை கேட்டாகிவிட்டது, இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோ, கலையாதது ஏனோ, உன் மௌனம் கலையாதது ஏனோ, உன் மௌனம் கலையாதது ஏனோ, உன் மௌனம் கலையாதது ஏனோ.
இருக்கியா? என் மேல கோபமா? உங்க கூட பேசவே மாட்டேன். உன் கண்ணு பேசுற பேச்சுக்கே என்னால பதில் சொல்ல முடியல. நீ வேற தனியா பேசணுமா? விடுங்க. அக்னி சாட்சிய தாலி கட்டி கையை பிடிச்சவனா? இந்த கொம்பளைங்களே இப்படித்தான், என்ன கைவிட்டுறாதீங்க, என்ன கைவிட்டுறாதீங்கன்னு கெஞ்சுவீங்க, கையை பிடிச்சா சீன் உதறுவீங்க. உங்களுக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? சாரி, ஆபீஸ் பிசினஸோட நம்ம பிசினஸையும் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். சினிமாவுக்கு இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன எங்கேயா கூட்டுதான் போகணும். அவ்வளவுதானே? ₹299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை கண்டு மகிழுங்கள்.